ஸ்ரீ குருபியோ நமஹா. இன்றைய தினம் பிறந்த நாள். கொண்டாடக்கூடிய பக்த கொடிகளுக்கு நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் சித்திக்கட்டும். இன்றைய தினம் திருமண நாள். கொண்டாடக்கூடிய பக்த கொடிகளுக்கு அன்பான, அந்யோன்யமான, ஆனந்தமான நல்வாழ்க்கை சித்திக்கட்டும். நல்வாழ்த்துக்கள். 7/4/2023 வெள்ளிக்கிழமை. சசி ஸ்ரீ சுபகிருத வருஷம் உத்தராயணம் சசிரதோ. மீன மாதம் பங்குனி மாதம் 24ஆம் தேதி கிருஷ்ணபக்ஷம் பிரதமை வெள்ளிக்கிழமை. சித்திரை நட்சத்திரம் பகல் 2:06 வரை. இன்றைய நவகிரக நிலைகளை சிந்திப்போம். மேஷ ராசியில் புத பகவான், சுக்கர பகவான், ராகு பகவான் அருள் புரிகின்றார். மிதுன ராசியில் செவ்வாய் பகவான் அருள் புரிகின்றார். துலா ராசியில் சந்திர பகவான், கேது பகவான் அருள் புரிகின்றார். கும்ப ராசியில் சனீஸ்வர பகவான் அருள் புரிகின்றார். மீன ராசியில் சூரிய பகவான், குரு பகவான் அருள் புரிகின்றார். சுக்கர பகவான் 7:39 மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பிரவேசம் ஆகின்றார். அனுகிரகபத நவ கிரகங்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். மேன்மை மிக்க மேஷ ராசி பக்த கொடிகளே, மேஷ ராசியைச் சார்ந்த பக்த கொடிகளுக்கு இன்றைய தினம் வெற்றி தினமாக அமையப் போகிறது. அபரிமிதமான மாற்றங்களும் ஏற்றங்களும் நாடி வரப்போகிறது. சகோதர சகோதரிகளுடைய அன்பு, ஆதரவு, அனுகூலத்தை கொடுக்க போகிறது. நேற்று வரை சகோதர சகோதரிகள் ரீதியாக இருந்த கருத்து வேறுபாடுகள் நட்பாக மலரப்போகிறது. அதன் மூலம் உள்ளத்திலும் இல்லத்திலும் மகிழ்ச்சி பெருகப் போகிறது. நல்வாழ்த்துக்கள். காலையாக செயல்பட்டாலும் கனிவான உள்ளமுடைய ரிஷபராசி பக்த கொடிகளே, ரிஷபராசியைச் சார்ந்த பக்த கொடிகளுக்கு வெற்றிகள் நாடி வரப்போகிறது. அரசு சார்ந்த, அரசியல் சார்ந்த வெற்றிகள் மகிழ்ச்சியை கொடுக்க போகிறது. இன்றைய தினம் சுக்கரவாரம் என்று சொல்லக்கூடிய வெள்ளிக்கிழமை. மாலை நேரத்தில் சுக்கர பகவான் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பிரவேசம் ஆகின்றார். மாலை நேரத்தில் நவகிரகங்களை வழிபடுவது, குறிப்பாக சுக்கர பகவானை வழிபடுவது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். அனைத்து பக்த கொடிகளுமே இன்றைய மாலை நேரத்தில் சுக்கர பகவானுக்கு அர்ச்சனை பண்ணுறது, தீபம் ஏற்றுறது அனுகூலத்தை கொடுக்கும். குறிப்பாக ரிஷபராசியைச் சார்ந்த பக்த கொடிகள், துலா ராசியைச் சார்ந்த பக்த கொடிகள் இன்று மாலை அவசியம் சுக்கர பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி மொச்சை சுண்டல் நைவேத்தியம் பண்ணுவது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். பொருளாதார ரீதியான வளர்ச்சியை கொடுக்கும். திருமண தடையை போக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியை கொடுக்கும். பொருளாதார ரீதியான உயர்வை உங்களுக்கு வாரி வழங்கக்கூடிய அருமையான பிரார்த்தனை தினம் இன்று. நல்வாழ்த்துக்கள். எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றலை இயல்பாக பெற்ற மிதுன ராசி பக்த கொடிகளே, மிதுன ராசியைச் சார்ந்த பக்த கொடிகளுக்கு குழந்தைகளுக்கு வெற்றி தினமாக அமையப் போகிறது. மாணவ செல்வங்கள், எல்கேஜி முதல் பிஹெச்டி வரை படிக்கக்கூடிய நீங்கள் எந்த கல்வியை பயிலக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் இன்றைய தினத்தில் புத பகவானை வழிபடுங்கள். உங்களது ராசிக்கு 1/4 அதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். லாபஸ்தானத்தில் புத பகவான் சஞ்சரிக்கும் பொழுது பொருளாதார ரீதியான, கல்வி ரீதியான, தொழில் ரீதியான, வேலை வாய்ப்பு ரீதியான வெற்றிகளை நீங்கள் சிந்திக்க முடியும். மாற்றங்களை நோக்கி ஏற்றங்களை சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அனுகூலம் வெற்றியை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். கனிவான உள்ளமுடைய கடக ராசி பக்த கொடிகளே, கடக ராசியைச் சார்ந்த பக்த கொடிகளுக்கு தாய் வழி சொந்தங்கள் மூலம் சுப செய்திகள் நாடி வரப்போகிறது. தந்தையினுடைய அன்பு, ஆதரவு, அனுகூலத்தை கொடுக்க போகிறது. தொழில் கல்வியை பயிலக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு வெற்றிகள் நாடி வரப்போகிறது. வேலை வாய்ப்பு ரீதியான முயற்சிகள் இளைஞர்களுக்கு வெற்றியை கொடுக்க போகிறது. திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப செய்திகள் நாடி ஓடி வரப்போகிறது. ஆடை ஆபரண சேர்க்கைகள் மகிழ்ச்சி, ஆனந்தத்தை கொடுக்க போகிறது. நல்வாழ்த்துக்கள். எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றலை இயல்பாக பெற்ற சிம்ம ராசி பக்த கொடிகளே, சிம்ம ராசியைச் சார்ந்த பக்த கொடிகளுக்கு இன்றைய தினம் முயற்சி தினமாக அமையப் போகிறது. சகோதர சகோதரிகள் மூலம் சுப செய்திகள் நாடி வரப்போகிறது. அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய சிந்தனைகள் அனுகூலத்தை கொடுக்க போகிறது. மாணவ செல்வங்களுக்கு பாக்கியங்கள் பெருகப் போகிறது. கணவன் மனைவி அன்பு பெருகப் போகிறது. நல்வாழ்த்துக்கள்.
கனிவான உள்ளமுடைய கன்னியா ராசி பக்தகுடிகளே, கன்னியா ராசி சேர்ந்த பக்தகுடிகளுக்கு பொருளாதார வளர்ச்சியை பெறக்கூடிய தினமாக அமைய போகிறது. பொருளாதார ரீதியான வரவுகள், அன்எக்ஸ்பெக்டட் இன்கம், கண்ணுக்கு தெரியாத வரவுகள் மகிழ்ச்சியை கொடுக்க போகிறது. லாபஸ்தானாதிபதி தனஸ்தானத்தை கடக்கும் பொழுது சதுர்சப்தம ஸ்தானாதிபதியின் பார்வை உங்களது ராசி மேல் விழுகின்றது. பொருளாதார ரீதியான வளர்ச்சிகள் நாடி ஓடி வருவதை சிந்திக்க முடியும். துல்லியமான துலா ராசி பக்தகுடிகளே, துலா ராசியை சார்ந்த பக்தகுடிகள் இன்றைய தினத்தில் அம்பிகை வழிபாடு செய்வது, நவகிரகங்களில் அருள் பாலிக்கக்கூடிய சுக்கர பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றுங்கள், மொச்சை சுண்டல் செய்து நேவேதனம் செய்யுங்கள். இன்றைய தினத்தில் சுக்கர பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பிரவேசம் ஆறார். உங்களது ராசிநாதனாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் அஷ்டமஸ்தானத்துக்கு பிரவேசிப்பது அனுகூலத்தை கொடுக்குமா என்ற சிந்தனைகள் ஜோதிட ஆர்வலர்கள் மனதில் எழுவது இயற்கையே. இரண்டே இரண்டு கிரகங்கள் தான் அஷ்டமஸ்தானத்தில் கோச்சாரங்களில் அனுகூலத்தை கொடுக்கும். இந்த கோச்சார அமைப்புகள் ரீதியாக அஷ்டமஸ்தானத்திற்கு சுக்கர பகவான் வருவது என்பது பாதகம் கிடையாது. இன்றைய தினத்தில் உங்களது ராசிக்கு பாக்யாதிபதியின் பார்வை உங்களது ராசி மேல் விழுகின்றது. ஆகையினால் இன்றைய தினம் உங்களுக்கு பல மாற்றங்களை சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போகிறது. பொருளாதார ரீதியான ஏற்றங்களை சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கப் போகிறது. இன்று மாலை நேரத்தில் நவகிரகங்களில் அருள் பாலிக்கக்கூடிய சுக்கர பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி மொச்சை சுண்டல் நேவேதனம் செய்து வெண்பட்டு சாத்தி வழிபடும் பொழுது துலா ராசியை சார்ந்த பக்தகுடிகளுக்கு மனதில் இருக்கக்கூடிய நெடு நாளைய பிரார்த்தனைகள் அபரிமிதமான வெற்றியை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். விவேகம் மிக்க விருச்சிக ராசி பக்தகுடிகளே, விருச்சிக ராசியை சார்ந்த பக்தகுடிகளுக்கு இன்றைய தினத்தில் சுப செலவுகளை செய்யக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். தன பஞ்சமஸ்தானாதிபதி பஞ்சமஸ்தானத்தை கடக்கும் பொழுது பாக்யாதிபதி விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். ஏதோ ஒரு செலவு, பெரிய செலவு செய்யக்கூடிய சூழ்நிலை வரப்போகிறது. ஆனால் அந்த செலவுகள் செய்யும் பொழுது குடும்பத்துக்கு ஏதோ ஒரு நல்லது செஞ்சோம் அப்படிங்கக்கூடிய ஒரு திருப்தி ஏற்பட போகிறது. அதன் மூலமாக மகிழ்ச்சி பெருக போகிறது. எப்போதுமே சுப செலவுகள் மகிழ்ச்சியைத்தான் கொடுக்கும். ஆகையினால் சுபமான மங்களகரமான மகிழ்ச்சிகரமான செலவுகளை நினைத்து கவலைப்படாதீர்கள். அதன் மூலம் உள்ளத்திற்கும் இல்லத்திற்கும் மகிழ்ச்சி பெருகும். நல்வாழ்த்துக்கள். தன்னம்பிக்கை ஆற்றலை தன்னகத்தே கொண்ட தனுராசி பக்தகுடிகளே, தனுராசி சார்ந்த பக்தகுடிகள் தன்னம்பிக்கை ஆற்றலை தன்னகத்தே கொண்டவர்கள். அதனால்தான் கடந்த 8 வருஷமாக போராடி வாழ்க்கையில் வெற்றி பாதையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறீர்கள். கடந்த 8 வருஷமாக நீங்கள் பட்ட பாடு உங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் வெளியில் செல்லக்கூடிய பாதைகளிலும் சரி, அலுவலகத்திலும் சரி, நீங்கள் பணியாற்றக்கூடிய இடங்களிலும் சரி, வீட்டிலும் சரி, நீங்கள் பட்ட பாடு உங்களுக்கு தான் தெரியும். 8 டைரக்ஷன்லேருந்து உங்களுக்கு இடையூறுகள் இருந்தது. ஆனால் இப்போ எல்லாம் படிப்படியாக நல்லது வந்துட்டுருக்கு. லாபஸ்தானத்தில் மாத்திருக்காரகன் கடந்து வரும்பொழுது உங்களது ராசி நாதன் பஞ்சமஸ்தானத்தை நோக்கி பயணிக்கின்றார். அருமையான மாற்றங்கள் உங்களை நாடி ஓடி வருவதை உணர முடியும். நல்வாழ்த்துக்கள். மகத்தான மகர ராசி பக்தகுடிகளை, மகர ராசி சார்ந்த பக்தகுடிகளுக்கு தொழில் ரீதியான மாற்றங்கள் நாடி வரப்போகிறது. உங்களது சிந்தனை ஆற்றல் அனுகூலத்தை கொடுக்க போகிறது. தொடர் முயற்சிகள் வெற்றியை கொடுக்க போகிறது. எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றல் மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்க போகிறது. நல்வாழ்த்துக்கள். என்றும் நிறை குடமாய் திகழக்கூடிய கும்பராசி பக்தகுடிகளே, கும்பராசி சார்ந்த பக்தகுடிகள் கடந்த சில தினங்களாக உங்களது உள்ளத்திலும் இல்லத்திலும் ஏற்பட்ட தடைகள், கவலைகள், கஷ்டங்கள் நீங்க போகிறது. பாக்கியங்கள் நாடி வரப்போகிறது. குழந்தைகள் மூலம் சுப செய்திகள் நாடி வரப்போகிறது. மாணவர்களுடைய தொடர் முயற்சி வெற்றியை கொடுக்க போகிறது. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு ரீதியான மகிழ்ச்சி பெருக போகிறது. எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றல் அனுகூலம் வெற்றியை கொடுக்க போகிறது. கும்பராசி சார்ந்த பக்தகுடிகளுக்கு இன்றைய தினம் பாக்கியமான தினமாக அமைய போகிறது. நல்வாழ்த்துக்கள்.
அன்பு பண்பு பாசம் மிக்க மீன ராசி பக்தகொடிகளே, மீன ராசி சார்ந்த பக்தகொடிகளுக்கு சந்திராட்டம தினம். பொறுமை நிதானத்தை பின்பற்றுவது நல்லது. ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. வாத பிரதிவாதங்களை தவிர்ப்பது நல்லது. அரசு துறை வலியுறுத்தக்கூடிய சட்ட திட்டங்களை மதித்து நடப்பது நல்லது. மீன ராசி சார்ந்த பக்தகொடிகளுக்கு சந்திராட்டமத்தில் எந்த விதத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை நமது கேப்டன் டிவி நிகழ்ச்சியில் தெளிவுபட எடுத்துரைத்து வருகின்றோம். அந்த விதத்தில் உங்களது ராசிக்கு பஞ்சமஸ்தானாதிபதி சந்திர பகவான். ஆகையினால் குழந்தைகளோடு வாத பிரதிவாதங்களை தவிர்க்க வேண்டும். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். குழந்தைகளுடைய நடை உடை பாவனைகளை கவனிக்க வேண்டும். இவைகளை பின்பற்றி குடும்பத்திற்கு அனுகூலத்தை சிந்திப்பது நல்லது. நல்வாழ்த்துக்கள். அனுகிரகமே ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் அபரிமிதமான மகசூல்கள் பெருகட்டும். அனைத்து வியாபார பெருமக்களுக்கும் அபரிமிதமான லாபங்கள் சித்திக்கட்டும். மாணவ செல்வங்கள் நன்னா படிங்கோ. நன்னா படிக்கிற குழந்தைகளுக்கு நல்ல தொழில் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கட்டும். நல்ல தொழில் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கிற குழந்தைகளுக்கு நல்ல இடத்த திருமணம் சித்திக்கட்டும். நல்ல திருமணம் ஆன குழந்தைகளுக்கு சந்தான பிராப்தி கிடைக்கட்டும். இப்படி வாழையடி வாழையாக சௌகரியம் சந்தோஷம் ஆனந்தம் எங்கும் நிலவட்டும். அனுகிரகத ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ.